வணக்கம், இது உங்கள் ட்ரின் ட்ரின். ஸோ ஐ வுட் லைக் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அ வெரி பேசிக் க்வெஸ்சன். என்னென்னா, எல்லாத்துக்கும் மனசில் ஒரு கேள்வி இருக்குது. கடவுளை பார்க்க முடியுமா? நம்மளை சுற்றி கெட்ட சக்திகள், ஆவிகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வாட் ஐ ஃபீல் இஸ், டெஃபினட்டாக நம்ம கடவுளோ இல்லை ஒரு ஆவியோ கண்ணுக்கு எதிராக பார்க்க முடியாது. But we could definitely experience it. இது எப்படின்னா, எனி டே வென் யூ கெட் அப், எந்திரிச்ச உடனே உங்களை அறியாமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. யூ வில் பி வெரி ஹாப்பி, யூ வில் பி கீப் டாக்கிங் குட். அந்த என்வாயர்மெண்ட்டே உங்களை சுற்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ட் சில நாள் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாது, ரொம்ப சோகமாக இருப்பீங்க. அண்ட் எல்லாத்துமேலையும் எரிஞ்சு விழுவீங்க, கோவப்படுவீங்க. It will be more negative. So, இது நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக டீப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளை வந்து உள் மனசை வந்து நம்ம ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும். அப்போ தான் வி குட் ஃபீல் இது ஏன் நடக்குது அப்படின்னு. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து சுச்சுவேஷன் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி எப்பயுமே வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சக்தி இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் எல்லா மனிதர்களும் ஒரு நல்ல நேரம், கெட்ட நேரம், வி வில் கோ த்ரூ இட். இது பேசிக்கலாக எப்படின்னா, நம்மளுடைய டேலண்ட்டை வளர்த்துக்கிறது தான். ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குது. அண்ட் அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வாட் வி லேர்ன்ன்றது இட் இஸ் குவைட் வெரி இம்பார்ட்டண்ட். அதேமாரி எப்பயுமே நம்மளுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் நம்மளை அறியாமே சில டைம் வந்து பாசிட்டிவ் திங்ஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி த எக்ஸ்டர்னல் எனர்ஜி ப்ரொவைட்ஸ் இட்ஸ். இப்போ பாசிட்டிவ் ஒரு ஆன விஷயம் வந்து நோ ப்ராப்ளம், நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு சக்தி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறீங்க, நம்ம எல்லோரும் சுயநலம் இல்லாமல் இருக்கிறோம், அண்ட் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறோம், நல்லது பேசுகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் பாசிட்டிவ். அதே மாதிரி தான் வீட்லேயோ இல்லை குழந்தைங்களோட விளையாடுறப்ப வி ஆல் ஃபீல் வெரி பாசிட்டிவ். இது ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். அண்ட் கீப் டூயிங் இதை வந்து வி நீட் டு ஸ்ப்ரெட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஆனால் ஒரு நெகட்டிவ் விஷயம்னு நடக்கிறப்ப நம்ம ரொம்ப கான்ஷியஸாக கவனமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நெகட்டிவ் சக்தி வந்து நம்ம டைம் சரியில்லாதப்ப ஃபஸ்ட்டு நம்ம வந்து தூண்டும், தப்பாக பேச சொல்லும், கோவப்பட சொல்லும். பட் நம்ம அதை கொஞ்சம் பொறுமையாக நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா வி குட் ஈஸிலி ஓவர் கம். இது வந்து ஒரு நம்மளை சுற்றி ஒரு ட்ராமா நடக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா அது நம்மளை ஏமாத்துற விட நம்ம அதை ஏமாத்தியும். ஸோ நம்மக்கிட்ட அது வேலைக்கு ஆகலன்னு உடனே என்ன பண்ணோம்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்களை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்போம். அது வந்து லெட் இட் பி குழந்தைங்க இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும். ஸோ தேவையில்லாமல் அவங்க மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திடீர்னு இட் வில் கம் அண்ட் நம்மளுக்கு எரிச்சல் முட்டுற மாதிரி சில விஷயங்கள் சொல்ல வைக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கான்சியஸாக கவனமாக இருந்தோம்னா நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஆனால் நம்ம கான்சியஸாக இல்லைன்னா அவங்க ஒரு வார்த்தையை சொல்ல, நம்ம திருப்பி ஒரு வார்த்தையை சொல்ல, இட் மேக்ஸ் திங்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் அண்ட் இட் ட்ரைஸ் டு ட்ராப் அஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் கவனமாக இருங்க, கான்சியஸாக இருங்க. நல்ல விஷயங்கள் தோன்றப்ப ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ட்ரை டு ஸ்ப்ரெட் இட். பட் ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்கிறப்ப கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ், பொறுமையாக இருங்க. நடக்கிற சுச்சுவேஷன் வந்து ஒரு ட்ராமாவை கன்சிடர் பண்ணி அது ஒரு காமெடி ஆக்கி வர ப்ராப்ளம் வந்து நம்மகிட்ட தூர ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ஒரு எவ்ரி திங் இஸ் லைக் அ பாசிங் பை க்ளோத்ஸ். ஒரு பிரச்சனை வரும், கொஞ்ச நேரத்தில் ஓடி போயிடும். இஃப் யூ டாக்ட்ஃபுல்லி டீல் இட், யூ கேன் மேனேஜ் த சுச்சுவேஷன் வெரி வெல். ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.